அனைவருக்கும் வணக்கம். ஐந்தாம் வகுப்புக்குரிய எண்ணம் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள மூன்றாம் பருவத்திற்கான தமிழ் பயிற்சி புத்தகத்தில் உள்ள அழகு மூன்று தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தலைமை பண்பு, எதிர்ச்சொற்களை நிரப்புவேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்லேயே வந்து எதிர்ச்சொற்கள் வந்துடும். அமீர் பகலில் வேலைக்கு சென்று இரவில் வீடு திரும்பினார். மரத்தின் மேலே இருந்த பழங்கள் கீழே விழுந்தன. அரிசி கடினமாக இருந்தது, வெந்தவுடன் மென்மையாக மாறியது. மணி மாடிப்படியில் ஏறினான், துணிகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினான். சோஃபியா போட்டியில் வெற்றி பெறுவாள் என நினைத்தேன், ஆனால் தோல்வி அடைந்து விட்டாள். இதில் பார்த்தீங்கன்னா பகலில் இரவில், மேலே கீழே, கடினமாக மென்மையாக, ஏறினான் இறங்கினான், வெற்றி தோல்வி. அடுத்து பாங்க, முதல் எழுத்தை மாற்றுவேன், விடையை எழுதுவேன். ஊர் மக்களுக்கு செய்தி அறிவிக்கும் முரசு. மக்கள் அதிகம் கூடினால் கூட்டம். விவசாயம் என்பது ஒரு தொழில். அடிபட்டவருக்கு செய்ய வேண்டியது உதவி. உணவில் இருப்பது சுவை. அடுத்தது படிப்பேன், கண்டுபிடிப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கடைசியில் நிர்வாகம் செய்ய தேவை அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டில் பாருங்கள், ரெண்டுலேயுமே தா இருக்குது, அடுத்து ரெண்டுலேயுமே லை இருக்குது, ரெண்டுலேயுமே மை இருக்குது, ரெண்டுலேயுமே இப்பு இருக்குது, ரெண்டுலேயுமே பே இருக்குது, ரெண்டுலேயுமே இன்னு இருக்குது, ரெண்டுலேயுமே பூ இருக்குது. அப்போ தலைமை பண்பு, நிர்வாகம் செய்ய தேவை தலைமை பண்பு. அடுத்து பாருங்கள், பத்திக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுப்பேன், எழுதுவேன். இதை ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணி பார்த்துக்கணும். இதுக்கு மேட்சாக இந்த மூணு ஸ்டாரில் எந்த ஸ்டார் மேட்ச் ஆகுதோ அதை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து அனைவருக்கும் பிடித்தமானவர், ரெண்டாவதுக்கு சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர், மூணாவது துன்புறுவோர் மீது அன்பு காட்டுவர். அடுத்தது நான் தலைவரானால் செய்வதை எழுதுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாணவராக மாணவியாக இருக்கிற நீங்கள் வந்து ஹெட்மாஸ்டராக ஹெட்மிஸ்ட்ரஸாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. காலை வழிபாட்டு கூட்டத்தில் உங்களின் பங்களிப்பு. காலை வழிபாட்டு கூட்டத்தில் பங்கு பெறும் ஒவ்வொரு வகுப்பிற்கும் ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்து வரிசைகளை நேராக்கி ஒழுக்க நெறிகளை எடுத்துரைப்பேன். பள்ளி வளாகம் தூய்மையாக இருக்க உங்களின் பங்களிப்பு. தேவையற்ற குப்பைகளை மக்கும் மக்காத என பிரித்து குப்பை தொட்டியில் போட அறிவுரை வழங்கி ஆங்காங்கே குப்பை தொட்டிகளை வைத்து தூய்மை காப்பேன். பள்ளியின் குடிநீர் குழாய் மற்றும் கழிப்பறை குழாயில் தண்ணீர் வீணானால் உங்களின் பங்களிப்பு. பள்ளியின் உள்ள உடைந்த குழாய்களை முதலில் சரி செய்துவிட்டு பின்பு தண்ணீரின் பயன்பாட்டையும் முக்கியத்துவத்தையும் மாணவரிடம் எடுத்துரைப்பேன். அடுத்தது உங்கள் நண்பர்கள் உணவை கீழே கொட்டினால் உங்களின் வழிகாட்டல். முதலில் மற்ற மாணவர்களுடன் பகிர்ந்து உண்ணும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பேன். நண்பனுக்கு பிடித்த உணவை கொண்டு வர அறிவுரை வழங்குவேன். அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம். ஊர் மக்களுக்கு செய்தியை எவ்வாறு தெரிவித்தனர்? ஊர் மக்களுக்கு செய்தியை முரசு அறைந்து தெரிவித்தனர். மக்கள் இங்கு படுத்து ஓய்வெடுப்பர், அதனை கண்டுபிடித்து எழுதுக. மக்கள் மரத்தடியில் படுத்து ஓய்வெடுப்பர். தட்டு தடுமாறி பூவண்ணன் தாங்கி பிடித்தார் இச்சொற்களை புத்தகத்தில் உள்ளவாறு முறைப்படுத்துக. தட்டு தடுமாறி கீழே விழப்போன மூதாட்டியை பூவண்ணன் விரைந்து சென்று தாங்கி பிடித்தார். பூவண்ணனிடம் இருந்த சிறந்த நிர்வாக திறமைக்கான பண்புகள் எவை? மக்களிடம் பரிவு காட்டும் தன்மை, எதிர்கால சிந்தனை, சமூக பொருளாதார முன்னேற்றம், இவை அனைத்தும் சிறந்த நிர்வாக திறமைக்கான பண்புகளாகும். நெக்ஸ்ட் ஒன், நாங்களே படிப்போம், எழுதுவோம். அன்பர் வகுப்பின் தலைவனாம், அனைவரும் அவனுக்கு சமமாம். குழந்தை செய்யும் குறும்புகளை குறைத்து கொள்ள செய்வானாம். பகைமை வளர்க்க மாட்டானாம், பாசத்தை தானே காட்டிடுவானாம். தொலைந்த பொருள் கிடைத்திட்டால் தொலைத்தவருக்கே கொடுப்பானாம். குப்பையை கீழே கண்டவுடன் குப்பை தொட்டியில் போடுவானாம். அடுத்து பாருங்கள், படக்கதையை படிப்பை நிறைவு செய்வேன். இந்த கதையில் வந்து எப்படின்னா அப்பா வந்து தான் தலை மேலேயே ஒரு தொப்பியை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரமாக தேடுறாரு. டயலாக்லாம் லேர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியில் அம்மா என்ன சொல்லியிருப்பார்? உங்கள் தலையிலேயே தொப்பியை வைத்துவிட்டு ஊரெல்லாம் தேடினீர்களா? அடுத்து பட நிகழ்வுகளை எழுதுவேன். இதை ஃபுல்லாக நீங்கள் பிக்சரை வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் எழுத முடியும். காட்டில் வாழும் நான்கு விலங்குகளும் இணைந்து வற்றிய குளத்தை நீரால் நிரப்புவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை செய்தனர். யானை மூங்கில் மரங்களை உடைக்க, எலி மரங்களை துளையிட, கரடி அந்த மரங்களை எல்லாம் கட்டி இழுத்து சென்றது. அனைவரும் இணைந்து மூங்கில் மரங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து மலையிலிருந்து தண்ணீரை குளத்திற்கு கொண்டு வந்தது. யானை, குரங்கு, கரடி குளத்தில் இறங்கி விளையாடின. இதனை மற்ற விலங்குகள் கண்டு மகிழ்ந்தன. படங்களை கொண்டு கதையை எழுதுவேன். ஒரு காட்டில் தேனி ஒன்று கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் தேனை கொண்டு சேர்க்கும். ஒரு நாள் தேனி தேனை தேடி போகும் வழியில் அழகிய செம்பருத்தி பூவை கண்டது. பூவை கண்டவுடன் அதன் மேல் அமர்ந்து அதில் உள்ள தேனை உறிஞ்சி கொண்டு மகிழ்வுடன் தன் கூட்டிற்கு சென்றது.
அடுத்தது கதையை எழுதுவேன். அதாவது ரெண்டு பூக்கள் வரணும், ரெண்டு பறவைகள். அது எந்த பூவாக இருக்கலாம், எந்த பறவையாக இருக்கலாம், நீங்கள் அதை வந்து ரெண்டையும் இந்த நாளை லிங்க் பண்ணி நீங்கள் எழுதணும். தோட்டத்தில் உள்ள மல்லிகை பூவும் ரோஜாவும் இணைந்து பேசிக்கொண்டிருந்தன. ரோஜா மல்லிகையை பார்த்து, நம் இருவரையும் தான் பெண்கள் அதிகம் விரும்பி தலையில் சூடிக்கொள்கின்றனர் என்றது. இதனை கேட்ட கிளி, உங்களை வளர்த்து பிடுங்கி தலையில் வைக்கின்றனர், என்னையோ கூண்டினுள் வளர்த்து மகிழ்ச்சி அடைகின்றனர். அங்கே வந்த குயில் சோகத்துடன், என்னை யாரும் வளர்ப்பதும் இல்லை கண்டுகொள்வதும் இல்லை என்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.